அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம். சிதம்பரம் நடராஜர் கோயில் என்றாலே பல ரகசியங்களை உள்ளடக்கியது என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படி என்னதான் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ரகசியம் ஒளிந்துள்ளது? எங்கள் அறிவுக்கு எட்டியபடி நாங்கள் உணர்ந்த ஒரு சின்ன சின்ன ரகசியத்தை தான் உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது சொல்ல இருக்கிறோம். பல கோடி டாலர்கள் செலவு செய்து 8 ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து சிதம்பரம் நடராஜர் கால் பெருவிரலில் தான் மொத்த பூமியின் காந்த மையப்புள்ளி இருப்பதாக உலக நாடுகள் கண்டறிந்துள்ளது. எந்த செலவும் செய்யாமல், எந்த டெலஸ்கோப்பும் இல்லாமல் இதனை கண்டறிந்த நமது தமிழன் எப்பேற்பட்ட அறிவாளனாக திகழ்ந்திருக்க வேண்டும்! எந்த செலவுமே செய்யாமலே அதை உணர்ந்து அணுத்துகள் அசைந்து கொண்டே இருக்கும் என்ற உண்மையை ஆடும் நடராஜர் வாயிலாக உணர்த்தும்படி சிலை அமைத்து பூமியின் மையப்புள்ளியில் மறைமுகமாக அமர்த்திய அவன் சாதனை எப்பேற்பட்டது! இதனை 5000 வருடங்களுக்கு முன்பே கண்டறிந்து திருமந்திரத்தில் குறிப்பிட்ட திருமூலரின் சக்தி எப்படிப்பட்டது! திருமூலரின் திருமந்திரம் மிகப்பெரிய உலகிற்கே ஒரு வழிகாட்டும் அறிவியல் நூலாகும். இதை உணர்ந்து கொள்ள தற்பொழுது உள்ள அறிவியலுக்கு இன்னும் ஒரு 100 ஆண்டு கூட தேவைப்படலாம். சிதம்பரம் நடராஜர் கோயில் ரகசியம் என்று பலரும் பல விஷயங்களை கூறி வரும் வேளையில், அந்த கோயிலில் இருக்கும் அறிவியல், பொறியியல், புவியியல், கணிதவியல், மருத்துவியல் குறித்த ஆச்சரியங்களை பற்றிய சில தகவல்கள் தான் நாம் காண இருக்கிறோம். இந்த கோயில் அமைந்திருக்கும் இடமானது உலகின் பூமத்திய ரேகையின் சரியான மைய பகுதி என்று கூறப்படுகின்றது. பஞ்சபூத கோயில்களில் ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நடராஜர் ஆலயம், காற்றை குறிக்கும் காலஹஸ்தி ஆலயம், நிலத்தை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயமும் சரியாக ஒரே நேர்கோட்டில், அதாவது 79° 41' கிழக்கு தீர்க்க ரேகையில் அமைந்துள்ளது. இன்று நாம் கூகுள் மேப் உதவியுடன் வானத்தின் மேல் இருந்து பார்ப்பதை போன்று பார்த்தால் மட்டுமே இது விளங்கும். இந்த துல்லியம் அன்றைக்கு கணிக்கப்பட்டது ஒரு பொறியியல், புவியியல் மற்றும் வானவியலின் உச்சக்கட்ட அதிசயம் என்றே கூறலாம். மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் சிதம்பரம் கோவிலில் மொத்தம் 9 நுழைவு வாயில்கள், அதாவது இது மனித உடலில் இருக்கும் 9 வாயில்களை குறிக்கின்றது. விமானத்தின் மேல் இருக்கும் பொற்கூரை 21,600 தங்க தகடுகளை கொண்டு வேயப்பட்டுள்ளது. இது மனிதனின் ஒரு நாளைக்கு சராசரியாக 21,600 தடவைகள் சுவாசிக்கிறான் என்பதை குறிக்கின்றது. இந்த 21,600 தகடுகளை வேய 72,000 தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 72,000 என்ற எண்ணிக்கை மனித உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்கின்றது. இதில் கண்ணுக்கு தெரியாத உடலின் பல பாகங்களுக்கு சக்தியை கொண்டு சேர்ப்பவையும் அடங்கும். திருமந்திரத்தில் திருமூலர் மிக அழகாக தெரிவித்திருப்பார், மனிதன் வடிவில் சிவலிங்கம், அதுவே சிதம்பரம், அதுவே சதாசிவம், அதுவே அவரின் நடனம் என்று கூறியிருப்பார். பொன்னம்பலம் சற்று இடதுபுறமாக அமைக்கப்பட்டுள்ளது. இது நம் உடலில் இதயத்தை குறிப்பதாகும். இந்த இடத்தை அடைய 5 படிகளை ஏற வேண்டும். இந்த படிகளை பஞ்சாட்சர படி என்று அழைக்கப்படுகின்றது, அதாவது சிவாய நம என்ற 5 எழுத்தே அது ஆகும். கனக சபை பிற கோயில்களில் இருப்பதை போன்று நேரான வழியாக இல்லாமல் பக்கவாட்டில் வருகின்றது. இந்த கனக சபை தாங்க 4 தூண்கள் உள்ளது. இது 4 வேதங்களை குறிக்கின்றது. பொன்னம்பலத்தில் 28 தூண்கள் உள்ளன. இவை 28 ஆகமங்களையும் சிவனை வழிபடும் 28 வழிகளையும் குறிக்கின்றன. இந்த 28 தூண்களும் 64+64 மேற்பலகைகளை கொண்டுள்ளது. இது 64 கலைகளை குறிக்கின்றது. இதன் குறுக்கில் செல்லும் பல பலகைகள் மனித உடலில் ஓடும் பல இரத்த நாணங்களை குறிக்கின்றது. பொற்குறையின் மேல் இருக்கும் 9 கலசங்கள் 9 வகையான சக்தியை குறிக்கின்றது. அர்த்த மண்டபத்தில் உள்ள 6 தூண்கள் 6 சாஸ்திரங்களையும், அர்த்த மண்டபத்தின் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் உள்ள 18 தூண்கள் 18 புராணங்களையும் குறிக்கின்றது. சிதம்பரம் நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் என்ற கோலம் காஸ்மிக் டான்ஸ் என்று பல வெளிநாட்டு அறிஞர்களால் அழைக்கப்படுகின்றது. விஞ்ஞானம் இன்று சொல்வதை இந்து மதம் அன்றே நிரூபித்து காட்டிவிட்டது என்பது உண்மையாகும். இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். ஓம் நம சிவாய. வாழ்க சிவாய நமக. நன்றி.